தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் தேர் திருவிழா நாளை நடைபெறுகிறது. இதற்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் மூன்றாவது பெரிய தேரான இதை முற்றிலும் மனித சக்தி கொண்டு இயக்க உள்ளனர். 10 நாட்களுக்கு முன் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்ச்சியான பெயர் திருவிழா நாளை காலை 9 மணிக்கு துவங்குகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆயிரத்து 600 ஆண்டுகள் பழமையான திருக்கண்டேஸ்வரம் நடனபாதேஸ்வரர் ஆலயத்தில் 119 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமானோர் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். கோவில் வளாகத்தை சுற்றி 4 மாட வீதிகளின் வழியாக வலம் வந்த தேர் பின்னிலைக்கு வந்தடைந்தது. புதுக்கோட்டையில் முதன்முறையாக இஸ்கான் அமைப்பு சார்பில் ஸ்ரீ ஜெகநாத ரத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. ரத யாத்திரை நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து மகளிர் கலைக்கல்லூரி அருகே நிறைவடைந்தது. இதேபோல் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இதனால் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனிடையே ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் தீர்த்த காவடி எடுத்து வந்தும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாகை திட்டச்சேரி அருகே 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 3 கிராம சுவாமிகள் கலந்து கொள்ளும் ஆச்சாளம்மன் கோவில் கேடக திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். முதல் நாள் விழாவாக விழுதியூர் அருள்மொழி தேவன், கோவில் சூழப்பிடாரி அம்மன், ஏகரியம்மன், ஆலத்தூர் ஆச்சாளம்மன் ஆகிய 3 கிராமங்களிலிருந்து கோவிலுக்கு வருகை தந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.